என்னோடய பேர் வந்து புறவை முத்துங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே எங்கள் வகைராகவே எப்போவுமே நாட்டு மாடு வச்சுக்கிட்டே இருப்போம்ங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு 7 மாடுகள் எப்போவுமே எங்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பூமியில் வந்து நான் நிறைய விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் அதிகம் எனக்கு. பார்த்திங்கன்னா இதில் வந்து மா, புளி, கொய்யா, நெல்லி, சப்போட்டா, அத்தி, நாவல் இந்த மாதிரி எல்லா மரமே வச்சு நல்லா டெவலப் பண்ணணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2002-03 வந்த வறட்சியில் ஒன்றுமே தக்காத்த முடியலைங்க, எல்லாமே வந்து அடிபட்டு இதாகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு மரம் வச்சேன். ஃபாரஸ்ட்டு மரம் வச்சு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 5000 மரம் வச்சுருந்தேன், இது 11 ஏக்கராவில். அது பார்த்திங்கன்னா 2012-13 வறட்சியில் எல்லாம் ஓரளவு காய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் அதோடு வந்து விவசாயத்துக்கு விடுமுறை விட்டுட்டுருந்தேங்க. அப்புறம் விட்டுட்டு அப்புறம் வந்து அப்படியே இந்த மாடு வந்து அப்படியே இதில் வந்து இந்த மாதிரியெல்லாம் ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்னு அது ஒரு தகவல் வந்து அது அப்படியே ஒரு டெவலப் பண்ணி அப்படியே டெவலப் ஆகிட்டேனுங்க அப்படியே. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மாடுகளில் வந்து ஏகப்பட்ட பொருள் பண்ணலாம் இதில், அதெல்லாமே எல்லாமே வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செங்கல்லுங்க, இது வந்து நாங்கள் சிமெண்ட் தரையெல்லாம் இல்லைங்க. அது சிமெண்ட் தரை என்ன பண்ணணும்னா கால் வழுக்க ஆரம்பிக்குங்க. இது வந்து செங்கல் அப்படியே பாவி கலவை விட்டு ஜாயின் பண்ணிடுவோங்க. இது வழுக்காதுங்க, மாடு படுத்தால் வலிக்காதுங்க, ஒரு முழங்கால் மயிறு விடாதுங்க, ஒரு எந்த விதமான உபத்திரவுமே இருக்காதுங்க, மாட்டுக்கு நல்லா சுகமாக இருக்குமுங்க. நான் வந்து விபூதி பண்ணுறதுனால நாங்கள் வந்து இதை வந்து செருப்பு தொட்டு கூட உள்ளே வரமாட்டோம்ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த வாக்கில் புல் போடுறதுக்குங்க, இங்கே சாணி இங்கே போட்டுருங்க, கோமை வந்து இங்கே வந்து இப்படி போய் அங்கே ஒரு பண்ணை இருக்குங்க, ஜாயின்ட் ஆகிருக்குங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொசுக்கெல்லாம் ஒரு மெஷின் கூட வச்சுருக்குறோங்க. மாட்டுக்கு எந்த ஊத்திரியும் இருக்கூடாதுன்னு சொல்லி கொசு ஈ குடிக்கிறது, கொசு குடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு மெஷின் கூட வச்சுருக்குறோங்க. மொத்தம் எத்தனை மாடு வச்சுருக்கோம்? நாங்கள் மொத்தம் 30 மாடு வச்சுருக்கோங்க. 30 நாட்டு மாடு, அதெல்லாம் 30 நாட்டு மாடுங்க. காலை எத்தனை இருக்குது? காலை 2 காலை, 3 காலை இருக்குதுங்க. 3 காலை இருக்குங்க, ஒரு செவலக்காலை, ஒரு மயிலக்காலை, ஒரு காரிக்காலைங்க, 3 காலை இருக்குதுங்க. நம்ம பையன் வந்து இதில் ரொம்ப ஆர்வம்ங்க, பிஇ முடிச்சுட்டு எந்த வேலைக்கு போகலைங்க, அவங்க இதையே பார்க்குறானுங்க. நாங்கள் மரச்சக்கு போட்டிருக்கிறோம் எண்ணெய் எடுக்கிறதுக்குங்க. இப்போ சிறுதானியம் ஒன்று அந்த பாலிஷ் பண்ணலாம் அப்படின்னு, புழுங்கல் பாலிஷ் பண்ணலான்ட்டு பச்சை தான் பண்ணுறாங்க இப்போ எல்லாருமே. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10-20 நாளில் புழு ஏறிடுங்க. புழுங்கல் பண்ணிக்கிட்டிங்கன்னா வெகு நாள் புழு ஏறாதுங்க, அதனால் அதை ட்ரை பண்ணலாம்னு நான் அவனை நிறுத்திக்கிட்டேங்க. நம்ம பாப்பாவில் நம்ம ஒரு தான் கூடமாட எம்காம் முடிச்சுட்டு நம்ம ஒரு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா இது வில்லேஜில் வச்சுருப்பாங்க, ஒரு பொதுவான இடத்துல ஒன்று வச்சுருவாங்க. அப்போல்லாம் மேய்ச்சலுக்கு போகும் மாடு, இந்த மாதிரி வீட்லையெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, அவுத்து விட்ருவாங்க. காட்டுக்கு போய் குரங்காடுன்னு சொல்லி அந்த காட்டுக்கு மேய்ச்சலுக்கு போய் வருங்க. பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான இடத்துல இந்த மாதிரி ஒரு 2-3 கல்லை நட்டுருவாங்க. பார்த்திங்கன்னா மாடு போய் அதில் நோஞ்சுங்க. இந்த பேரே வந்து இதுக்கு மாடு நோஞ்சி கல்லுன்னு சொல்லுவாங்க. இது வந்துங்க இந்த 4 பட்டையுமே இதாக இருக்குங்க, அதனால் கழுத்தில் தான் ரொம்ப அது ரொம்ப கழுத்தை நீங்கவே மாடு மயங்கிடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கழுத்தை உறைஞ்சதுன்னா அதுக்கு அதனால கழு பூரம் போயிருங்க. சுகமாக இருக்குங்க. அதனால் வந்து இது கொண்டு வந்து நாங்கள் காரைக்கால்லேருந்து கொண்டு வந்தோம், இந்த காரைக்குடியிலேருந்து கொண்டு வந்து நட்டோம். இது நாடுங்க.
அப்ப நாங்க கார்டு கொண்டு முன்னாடி வர ஆரம்பிக்கிறோம்.